வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கொத்து பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் முட்டை கொத்து சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்களா? இன்னைக்கு அதுதான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை கொத்து சப்பாத்திக்கு முதல்ல சப்பாத்தி எடுத்து நல்லா ரோல் பண்ணிட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கணும். எப்படி நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதில் பட்டா, கிராம்பு, ஏலக்காய் போட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கினது. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வதங்கின தக்காளி வெங்காயத்தை கடாயில் ஓரமாக வச்சு நடுவில் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றணும். முட்டையெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முட்டை வேகும் போது இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு நறுக்கி வச்ச சப்பாத்தி துண்டுகளை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டை பாதி வேகும் போதே சப்பாத்தி துண்டுகளை போட்டு மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி துண்டுகள் முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிடுங்க. இது ஒரு அருமையான ஒரு ஸ்நாக், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட, நீங்கள் இது குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் சப்பாத்தி ஏதாவது மீதி இருந்ததோ இல்லைனா வெறும் சப்பாத்திக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டை கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்ஸ்.